ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக். உங்கள் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த விபிஎஸோட ஃபைனல் டே ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்க எல்லா பேரண்ட்ஸ் மற்றும் குட்டீஸை கேசிஏஜி விபிஎஸ் டீம் சார்பாக உங்கள் எல்லாரையும் இன்னொரு விஷயம் வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய ஃபன்னோட இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமை பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம யாரை வச்சு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அதான உங்களுக்கு டவுட்டு. கவலே வேண்டாம், இன்னைக்கு நீங்கள் மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, ஓகேவா? இன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு வாரம் படித்ததெல்லாம் எங்களுக்கு வீடியோவை அனுப்புனதை இன்றைக்கி நம்மளோட ஃபைனல் டே ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்மளுக்கு வெல்கம் அட்ரஸ் கொடுத்து நம்மளுக்கு ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக கங்கா ஆண்டி இருக்காங்க. நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணு மூடி கை கூப்பி ஜோம் பண்ணிடலாம், ஓகேவா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாஸ்ட் ஃபைவ் டேஸ் விபிஎஸ் ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா நீங்கள் என்னென்ன படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, இன்னைக்கு நாங்கள் உங்களோட ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ண போகிறோம். சர்ச்சில் எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறோம். பாஸ்டர், பாஸ்டர்மா, டீச்சர்ஸ், இதுக்காக எல்லோரும் பாடுபட்ட எல்லாருமே உங்கள் ப்ரோக்ராமை பார்த்து இன்னைக்கு என்ஜாய் பண்ண போகிறோம். எல்லோரும் வீடியோ சமைச்சிருக்கீங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கலான் இருக்கேன். அந்த அஞ்சு நாள் நீங்கள் என்னென்ன படிச்சீங்கன்னு கரெக்டாக சொல்கிறீங்களா? குட்டீஸ் இல்லை, ஹாய் சாம்பியன்ஸ், நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்க. வெரி குட், பி ஃபிட். அடுத்த நாள், ரெண்டாவது நாள் என்ன படிச்சீங்க? பி மோரல், வெரி குட். தேர்ட் டே, பி பவர்ஃபுல், வெரி குட், வெரி குட். ஃபோர்த் டே, பி ட்ரெயின்ட், வெரி குட். ஃபைனல் டே நீங்க என்ன படிச்சீங்க? வெரி குட், பி அன் அச்சீவர். உங்க எல்லாருக்கும் நாங்கள் இப்போ கிளாப் பண்றோம், வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? கண்களை முடிக்கலாம், நம்ம இப்போ ஜெபம் பண்ண போறோம். யாரும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது, ஓகேவா? வெரி குட் குட்டீஸ், இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹலேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே, கடந்த ஐந்து நாட்கள் ப்ரோக்ராமை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்காக உழைக்க பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தில் நினைவு கொள்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியடில் கூட எங்களுக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு கர்த்தர் கொடுத்த சகல ஹபா வாசல்கள், திறக்கப்பட்ட வாசல்களுக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த ஆன்லைன் மூலமாக நடத்தினாலும் கர்த்தர் இதை ஜெயமாய் மாற்றி கொடுத்திருக்கிறது, அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தகப்பனே, இதற்காக உழைத்த எல்லா டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குயர் டீமுக்காக நன்றி செலுத்துகிறோம். டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, டிவோஷன் டைம், மிஷினரி டைம், ஸ்டோரி டைம், டர்லிங்கில் உழைத்த பிரயாசப்பட்ட ஜெபத்தோடு பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, கிராஃப்ட் ஒர்க் டெய்லி கர்த்தா ஆண்டவரே கிராஃப்ட் ஒர்க் மூலம் எங்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து, ஆண்டவரே வீட்டில் நாங்கள் வெறுமையா இருக்கும் போது கிரியேட்டிவா என்னென்ன செய்யலாம்னு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சுக்கிறோம் ஆண்டவரே. இதற்காக எங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாய் நின்று உற்சாகப்படுத்தி இந்த ஊழியத்துல ஆண்டவரே எங்களை நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்தின அப்பா அருமையான பாஸ்டர் ஐயாக்காக, பாஸ்டர்மாக்காக, அப்பா குழு, அப்பா அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் அளவில்லாமல் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறைமுகமாய் ஆண்டவரே ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்த உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கொள்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை ஒரு வெற்றிகரமாக முடிக்க கிருபை செய்த கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த நாள் ஃபைனல் டே ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. அப்பா ஆண்டவரே, பிள்ளைகள் அனுப்பியிருக்கிற வீடியோஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் அனுப்பியிருக்கிற டெஸ்டிமனிஸ்க்காக, டான்ஸ் ப்ரோக்ராம்காக, மெமரி வர்சஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே எப்படியாகிலும் கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்த இந்த லாக்டவுன் பீரியடிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து செய்தி கொடுக்க போகிற அப்பா தாசன் மூலமாகவும் நாங்கள் தேவ வார்த்தையை ஆண்டவரே கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதை இருதயத்தில் பதித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. துவக்க முதல் முடிவு வரை அப்பாவின் கருத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆசீர்வதித்து தாங்க ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து வழிநடத்துங்க. எல்லா துதிகன மகிமை அவற்றையும் மீட்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ப்ரோக்ராம்குள்ள போலாமா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம
இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய பாட்டு படிச்சிருப்பீங்க. என்னெல்லாம் பாட்டு படிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெல்கம், புது புது பாடல்கள் பாட அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஐஎம் அ சாம்பியன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வி ஆர் தி சாம்பியன்ஸ்ன்னு ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஒருத்தங்க சாம்பியன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவாங்க, 1, 2, 3 கோன்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஓடுவாங்கல்ல, ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு பாட்டு படித்தோம், 1, 2, 3 கோ ஓட்டமாக ஓடுன்னு சொல்லி. ஸோ இந்த பாட்டெல்லாம் நல்லா படித்து சில பிள்ளைங்க ஆக்ஷன் பண்ணி அதை நம்மளுக்கு வீடியோவாக அனுப்பியிருக்காங்க. ஓகேவா பிள்ளைங்க, நீங்கள் எப்படி அந்த பாட்டை படிச்சிருக்கீங்க, அந்த ஆக்ஷன் எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்துடலாம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. AGVBS உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் புது புது பாடல்கள் பாட, வெல்கம் புது புது கதைகள் கேட்க, வெல்கம் புது புது நண்பர்கள் காண. AGVBS உங்களை அன்புடன் வரவேற்கிறது. AGVBS உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது கொண்டாட்டத்தின் நாட்கள், தாளம் போடுவோம், இது சந்தோஷத்தின் நாட்கள், சாங்க பாடுவோம். இது கொண்டாட்டத்தின் நாட்கள், தாளம் போடுவோம், இது சந்தோஷத்தின் நாட்கள், சாங்க பாடுவோம். ஏசப்பாவின் பிள்ளைகளாய் ஒன்று கூடி வந்திருமே, ஒட்ட ஒட்டமாய் ஆட்டாட்டமாய் துள்ளி கழிக்குவாங்க, ஒட்ட ஒட்டமாய் ஆட்டாட்டமாய் துள்ளி கழிக்குவாங்க. AGVBS உங்களை அன்புடன் வரவேற்கிறது. AGVBS உங்களை அன்புடன் வரவேற்கிறது. I am a champion, I am a champion, this is our team in love. Nangal champions, neengal champions, this is our army in love. Oyayo, 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 oyayo. ஜெபிப்போம் தினம் ஜெபிப்போம், அதுதான் எங்களது பொம்மை. வேதம் தினம் வாசிப்போம், அதுதான் எங்களது நலனவகிவர். எதிரன் வீரன் சாத்தன், அவனே சுவிடம் என்று கேட்டோற்றம். எதிரடி வீரன் சாத்தன், அவனே சுவிடம் என்று கேட்டோற்றம். ஒய்யாயோ champion, I am a champion, rum pa pam pam pa. I am a champion, I am a champion, I am a champion, rum pa pam pam pa. Isu ennil irpadal, ellam seidhu mudipadal, tholvi illaye. நான் வெற்றி பெறுவேனே. இயேசு என்னில் இருப்பதால் எல்லாம் செய்து முடிப்பதால் இனி தோல்வி இல்லையே. நான் வெற்றி பெறுவேனே. ஐ ஆம் எ சாம்பியன், ஐ ஆம் எ சாம்பியன், ஐ ஆம் எ சாம்பியன், ரம் பம் 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 பம். I am a champion,
champion. Ram pa pam pam pam. உலகம் என்னை எதிர்த்தாலும் சாத்தான் முன்னேறி வந்தாலும் நான் ஜெயிப்பேனே இலக்கை அடைவேனே. உலகம் என்னை எதிர்த்தாலும் சாத்தான் முன்னேறி வந்தாலும் நான் ஜெயிப்பேனே இலக்கை அடைவேன்.
ஜப்பா ஆட்டமாக ஆடுவேன் ஒன் டூ த்ரீ கோ ஓட்டமாக ஓடுவேன் ஜமக்கு ஜப்பா ஜமக்கு ஜப்பா ஆட்டமாக ஆடுவேன் சாம்பியன் நானே பப்பர் பப்பர் பாய் 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 We are the champions, Jesus or a team,
சாம்பியன்ஸ் நீங்களும் சாம்பியன்ஸ் இயேசுவோட அணியில We are the champions, we are the champions, Jesus or a team Nangalum champions, neengalum champions, Yesu oda anila Oi aye, oi aye, oi aye, aye aye Oi aye, oi aye, oi aye, aye aye ஃபுல்லாக நீங்கள் அஞ்சு மனப்பாட வசனம் படிச்சிருப்பீங்க. எப்படி ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு தீம் இருந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு மனப்பாட வசனம் நம்மளுக்கு படித்து கொடுத்தாங்க. எப்படி பப்பட்டு வச்சு சாட்டெல்லாம் பிடிச்சு நம்மளுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எல்லாரும் இந்த அஞ்சு வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாரும் இந்த வசனத்தை படிச்சிருக்காங்க. அவங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப இந்த வீடியோல பாத்துறலாமா? Praise the Lord. Day 1 be fit. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? நியாயாதிபதிகள் 6:14. தேடினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். லூக்கா 6:40. Day 1 be fit. Romans 10:13. For whosoever shall call upon the name of the Lord shall be saved. Day 2 be moral. 1 Corinthians 9:25. And every man that striveth for the mastery in temperate in all things. Day 3 be powerful. Judges 6:14. Go in this thy might, have I not sent thee? Day 4 Luke 6:40. Everyone that is perfect shall be as his master. Day 5 be an achiever. Proverbs 21:31. The horse is prepared for the day against battle, but the victory is of the Lord. Thank you every VBS. We are champions. Day 1 be fit. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. டே 3 பி மாரல். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயமாக இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9:25.
த்ரீ பி பவர் ஃபுல் உன்னை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. நியாயாதிபதிகள் 6:14 டே 4 பி ட்ரெயின்டு தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். லூக்கா 6:40 டே 1 மனப்பாட வசனம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது வருகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13 டே 2 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். 1 Corinthians 9:25 டே 3 உனக்கிருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நியாயாதிபதிகள் 6:14 டே 1 ரோமர் 10:13 கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். டே 2 1 Corinthians 9:25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். டே 3 நியாயாதிபதிகள் 6:14 உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. டே 4 லூக்கா 6:40 தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். டே 5 நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கற்றால் வரும். டே 1 தீம் பி ஃபிட் லைக் மெல்கிசதேக் மெமரி வர்ஸ் ராமன்ஸ் 10:13 And anyone who calls upon the name of the Lord shall be saved. Day 2. Theme. Be moral like Daniel. Memory verse. 1 Corinthians 9:25. For anyone who competes for the praise is temperate in all things. Now they do it to obtain a perishable crown, and as for be an imperishable crown. Day 3. Theme. Be powerful like Gideon. Memory verse. Judges 6:14. Go with the might of yours, and you shall save the Israel from the hand of Midianites. Have I not sent you? Day 5. Theme. Be trained like the 12 apostles of Jesus. Memory verse. Luke 6:40. A disciple is not above a teacher, but anyone who is perfectly trained will be like his teacher. Day 5. Theme. Be an achiever. Memory verse. Proverbs 21:31. The horse is prepared for the day of battle, but deliverance is of the Lord. Day 1. Be fit. Romans 10:13. And whoever calls on the name of the Lord shall be saved. Day 2. Be moral. 1 Corinthians 9:25. And everyone who competes for the prize is temperate in all things. Day 3. Be powerful. Judges 6:14. And the Lord turned to him and said, Go in the might of yours. Have I not sent you? The Lord, Manapada Vasanam. 4:1 Romans 10:13 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவரும் ரட்சிக்கப்படுவார். 4:2 1 Corinthians 9:25 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். 4:3 நியாயாதிபதிகள் 6:14 உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா என்றார். 4:4 Luke 6:40 தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். 4:5 நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Praise the Lord. Year of Champions. முதலாம் நாள் தலைப்பு பி ஃபிட் பகுதியாய் இரு. மனப்பாட வசனம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13 இரண்டாம் நாள் தலைப்பு பி மாரல் ஒழுக்கமுள்ளவனாய் இரு.
மனப்பாட வசனம் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். 1 Corinthians 9:25 மூன்றாம் நாள் தலைப்பு பி பவர்ஃபுல் சக்தியுடையவனாய் இரு. மனப்பாட வசனம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். நியாயாதிபதிகள் 6:14 உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. தேங்க்யூ. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். 1 Corinthians 9:25. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. லூக்கா 6:14. தேங்க்யூ. ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ஓகே, எல்லாரும் ஆக்ஷன் பண்ணியாச்சு, மெமரி வேர்ஸ்லாம் படிச்சு சூப்பரா சொன்னீங்க குட்டீஸ். இப்போ நம்ம இந்த வாரத்துல நிறைய வீட்டுல என்ன பண்ணோம், குட்டியா டிஐஒய் கிராஃப்ட் எல்லாம் பண்ணோம். எத்தனை பேர் பண்ணீங்க அதில்? ஃப்ளவர் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க, க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கப்பெல்லாம் பண்ணோம் ஃபஸ்ட் டே, ஞாபகம் இருக்கா? ஐஎம் அ சாம்பியன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்ட் ஒர்க்ஸு, கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் நம்ம குட்டி பிள்ளைங்க டெய்லியும் பண்ணியிருக்காங்க. அது யாரெல்லாம் பண்ணாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதே நம்ம இப்போ பார்த்துடலாமா குட்டி?
என்ற டாபிக்ல நானும் நிக்கோதாமன் அங்கிள் மாதிரி கண்டிப்பா ஏசப்பாவை என்னோட உள்ளத்துல ஏத்துப்பேன். தேங்க்யூ. பிரைஸ் ஆர் எவ்ரி ஒன். நான் இன்னைக்கு டே டூ ஒரு அசைன்மெண்ட் செஞ்சிருக்கேன். தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல நான் ஒரு சின்ன வால் ஹேங்கிங் செஞ்சிருக்கேன். நான் வந்து கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவேன். தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல எனக்கு ஒரு சின்ன பாட்டு தெரியும். Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. Thank you. Praise God, everyone. Now, I'm on the day 3 of assignments. I'm going to send paper with flowers. I'm going to send day 3 in Pragaro. I'm going to send food to the controller. I'm going to Daniel Uncle Marie. நான் வந்து நல்ல ஃபுட்டை எடுத்துப்பேன். தேங்க்யூ. பிரேஸ்லோட் எவ்ரிவன், நான் வந்து டே ஃபோரோட அசைன்மெண்ட் செஞ்சுருக்கேன். நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு ஒரு சின்ன க்ரீட்டிங் கார்டு செஞ்சுருக்கேன். நான் வந்து என்னோட தேங்க்ஸை வந்து பாஸ்டருக்கும் எல்லா விபிஎஸ் டீச்சர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன். எங்களை இந்த வாரம் பூரா நல்லா கைட் பண்ணதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த வாரத்தில் நீங்கள் பண்ண ஒர்க்கெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதையும் பார்த்துடலாமா? நீங்கள் என்ன படிச்சீங்க இந்த வாரம் ஃபுல்லாக? நம்மளுக்கு ஹெல்த் டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, கவுன்சிலிங் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி நீதியோடு வாழ்கிறது, மாரல் ஸ்டோரிஸ் நம்ம பைபிள்லேருந்து நிறையா படித்தோம் இல்லை. எப்படி தைரியமாக இருக்கிறது, ஏசப்பா எப்படி சீஷர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய மாரல் ஸ்டோரிஸ் பார்த்தோம். அதில் இருக்கிற மாரலையும் அதோட தீமையும் சொல்லி நம்மளுக்கு அந்த மாரல் ஸ்டோரியிலேருந்து குட்டி பிள்ளைங்கள்லாம் என்ன படிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக நம்ம குட்டி பிள்ளைங்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஸ்டோரி சொல்ல போகிறாங்கன்றத கேட்டுடலாமா? அவங்க வந்து எருசலேம் தேவாலயத்தில் தலைவராக இருந்தாங்களாமா? அவங்களுக்கு வந்து ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்குமாமா, அதனால ஒரு நாள் ஜீசஸ் வந்தாங்களாமா. அப்போ வந்து ஜீசஸ் வந்து வந்த அப்போ ஒரு இந்த பல்லாரியை பற்றி எதாவது சொல்லுவாங்க. அப்போ அவன் வந்து அப்போ அவங்க பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேயாவது முயற்சி பண்ணாங்களாம். அவங்களால மட்டும் அப்போ கூட்டத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சாமா, நம்ம இப்படி போனோம்னா அவங்கெல்லாம் இப்படி பார்ப்பாங்களா, அப்போ அப்போ என்ன நினைப்பாங்க நம்ம தலைவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏசப்பா வந்து ரொம்ப நைட்டில் ராத்திரியில் போய் அவங்க சந்திச்சாங்களாமா. அப்போ சந்திச்சக்கப்புறம் திரும்பியே பறக்கணும். அப்புறம் கேட்டாங்களாமா, அப்போ அந்த அங்கிள் வந்து நீங்கள் நிறைய அற்புதம் செய்றீங்கன்னு சொன்னாங்களாமா. அப்போ அப்போ வந்து நாங்களும் ஒரே உங்களோட ஃபைல்ஸ் மாதிரி தானே செய்யணும் ஏசப்பா, இப்போ நீங்களே ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்டாங்களாமா. இல்லைன்னு சொன்னா ஏசப்பா, ஏன் ஏசப்பான்னு கேட்டாங்க. அப்போ வந்து நீ வந்து திரும்பியும் பறக்கணும்னு சொன்னாங்களாமா ஏசப்பா. அப்போ வந்து என்ன சொல்றீங்க, எப்படி அது எப்படின்னு கேட்டாங்கம்மா. அப்போ வந்து ஏசப்பா சொன்னாங்கம்மா, ஜனத்தினாலும் ஆவினாலும் நீ வந்து யானஸ்தானம் எடுத்து தினமும் என்னோட பிள்ளையா இருக்கணும், அப்போதான் நான் வந்து உன்னை ஏற்றுக்குவேன், பரலோகராட்சியும் நீ குடிப்பவன்னு சொன்னாங்களாம்மா. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நான் வந்து டே ஒன்னோட நிக்கோதாமன் என்ற ஒரு அங்கிளை பற்றி உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன். நிக்கோதாமன் அங்கிள் வந்து ஜெருசலேம்னு ஒரு ஊரில் இருக்காரு. இவர் வந்து ஒரு பெரிய சர்ச்சுக்கு ஹெட்டாக இருக்காரு. இவர் வந்து எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணுறாரு. இது வரைக்கும் ஒரு ரூல்ஸை கூட இவர் மிஸ் பண்ணது கிடையாது. இவரோட ஊருக்கு ஒரு நாள் வந்து ஏசப்பா வராரு. இவர் வந்து நாளுக்கு எல்லாம் நிறைய பேரபிள்ஸும் சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது இப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிக்கோதாமன் அங்கிளுக்கு ஒன்றுமே புரியலையாம். இப்போ இவருக்கு ஒரு ரொம்ப சிந்தனையாக இருக்கான், நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கமா, நம்ம வந்து இவருக்கு ஏசப்பா கூட போகிறதுக்கு தகுதியாக இருக்கமான்னு ஒரு யோசனை. ஸோ இவர் வந்து இந்த ஏசப்பா கிட்டேயே நம்ம போய் கேட்டுடலான்னு வந்து இவர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் வந்து இவருக்கு என்னென்னா, நம்ம வந்து இப்போ போனோன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய சர்ச்சுக்கு ஹெட்டாக இருக்கும். இப்போ போனோன்னா மக்கள்லாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு நைட் நேரத்தில் இவர் ஏசப்பாவை பார்க்க போகிறாரு.
இப்போ இந்த நேரத்துல வந்து நிக்கோதாமன் அங்கிள் வந்து ஏசப்பாவை போய் பார்த்த நேரத்துல ஏசப்பா கிட்ட இவர் கேக்குறாரு, நான் வந்து உங்க கூட வர்றதுக்கு தகுதியா இருக்கேனா அப்படின்னு கேக்குறாரு. ஏசப்பா சொல்றாரு, நீ வந்து என் கூட வரணும்னா நீ மறுபடியும் பிறக்கணும்னு. இந்த நிக்கோதாமன் அங்கிளுக்கு ஒண்ணுமே புரியலையா, நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்னு ஏசப்பா கிட்ட கேக்குறாராம். அதாவது நீ வந்து என்னைய உள்ளத்துக்குள்ள ஏத்துக்கணும், அப்பதான் நீ வந்து என்னோட ராஜ்யத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்றாராம். இந்த நிக்கோதாமன் அங்கிள் வந்து ஏசப்பா சொன்ன மாதிரியே ஏசப்பாவை அவரு உள்ளத்துல ஏத்துக்கிட்டாராம். அவர் வந்து ஃபுல்ஃபில்லா அவரோட உள்ளத்துல ஏத்துக்கிட்டாராம். சோ இந்த நேரத்துல ஏசப்பா வந்து நிக்கோதாமன் அங்கிள ஆசிர்வதிச்சாராம், நம்மளும் இதே மாதிரி ஏசப்பாவை நம்ம உள்ளத்துல ஏத்துக்கணும், அப்பதான் நம்மனாலையும் ஏசப்பா கூட போக முடியும். தேங்க்யூ. I'm here to talk about the story of day before B train. Jesus trained his disciples so that they also could perform miracles like he did. One such incident from the Bible where Jesus trained his disciples is when he calmed the storm. People loved to hear Jesus preach, so huge crowds gathered around him wherever he went to hear him preach. So when Jesus was by the Sea of Galilee, a crowd so huge gathered around him to hear him preach that Jesus had to get into a boat to preach to the people on the shore. By the end of the day, when Jesus was done preaching, Jesus and his disciples sailed out into the Sea of Galilee. Jesus was so tired that he fell asleep. Few among the disciples of Jesus were fishermen that they knew all about sailing on a boat. The waters was calm and peaceful that they felt that they could relax for a bit. But soon things began to change. The wind started to blow heavily and the waters pushed the boat. And this soon turned into a storm. The disciples were so afraid that they were going to drown. So they went and woke Jesus up, telling that they were going to drown. But Jesus was so calm, and he looked down to the sea and told, "Quiet, be still." And soon the waters were calm and the wind stopped blowing. The disciples were amazed looking at this. Jesus looked down to them and told, "Why are you so afraid? What happened to your faith?" So through this incident, Jesus practiced them in faith so that they also could perform miracles like he did. Jesus was accompanied by his disciples wherever he went, and then they were trained by him through all the miracles that he did. Once they were fully trained, John and Peter healed a lame man who was lame from the time of his birth at the entrance of the temple gate. So for us to grow in faith, we should also be trained by God. In order to be trained by God, we should read the Bible and pray unto him. ஓகே, இந்த அஞ்சு நாளும் நம்ம ஒவ்வொரு நாள் பி ஃபிட் பி பவர்ஃபுல்னு நிறைய தீம்லாம் படித்தோம் தெரியுமா? ஸோ அந்த தீமையும் மனப்பாடமாக படித்து குட்டி பிள்ளைங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்றதே நம்ம இப்போ வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்துடலாமா? தி மாரல் ஆஃப் தி பேஸ்ட் டே ஒன் பி ஃபிட் டே டூ பி மாரல் டே த்ரீ பி பவர்ஃபுல் டே ஃபோர் பி ட்ரெயின்ட் டே ஃபைவ் பி அன் அச்சீவர் சாம்பியன் டே ஒன் தகுதி உள்ளவனாயிரு டே டூ உலகம் ஒழுக்க முடியவனாயிரு டே த்ரீ சக்தி உள்ளவனாயிரு டே ஃபோர் பயிற்சி பெற்றவனாயிரு டே ஃபைவ் Day 1, be fit like Melchizedek. Day 2, be moral like Daniel. Day 3, be powerful like Gideon. Day 4, be trained like the apostles. Day 5, be an achiever. The champion, be fit, be moral, be powerful. Be fit. Day 2, be moral. Day 3, be powerful. Day 4, be trained. Day 5, be an achiever. கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். Today I am going to tell the names of God. El Shaddai, all sufficient one. Jehovah Shalom, my peace and wholeness. Jehovah Shammah,
God is dead. Adonai, Lord and Master. Jehovah Nissi, the Lord my banner of victory. Jehovah Makkei, the Lord who molds me. Elohim, God of sovereign mighty creature. Jehovah Elohim, the Lord my God. Jehovah Elohim, the Lord our God. Jehovah, unchangeable, intimate God. El Elyon, God most high. Jehovah Rupi, the Lord my help. Jehovah Jireh, the Lord my provider. Jehovah Gomola, the Lord who rewards. Jehovah Rogi, the Lord my shepherd. Jehovah Makadish, the Lord my sanctifier. Jehovah Tzidkenu, the Lord my righteousness. Jehovah Sabaoth, the Lord of hosts. Thank you. ஓகே குட்டீஸ், இப்போது உங்களுக்கான ஒரு ஃபன் டைம். நம்ம எப்படி இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து விபிஎஸ்ல வசனம் படிக்கும்போது எப்படி படித்தோம், நம்ம குட்டி ஃப்ரெண்ட் ஜிம் கூட உட்காந்து படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஆ, ஜிம் உங்களுக்கு அழகாக வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு ஏசப்பாவோட அன்பை பற்றியும் ஏசப்பா நம்மளுக்கு தருகிற ரட்சிப்பை பற்றியும் ஒரு குட்டி மேஜிக் ஷோ பார்க்க போகிறோம். ஓகேவா? எத்தனை பேர் நீங்கள் மேஜிக் ஷோ பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? எத்தனை பேருக்கு மேஜிக்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஓகே, குட்டி பிள்ளைங்க எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம்ல மேஜிக் ஷோ, பப்பட்டு எல்லாமே. ஸோ இப்போ நம்ம அதை பற்றினா ஒரு குட்டி மேஜிக் ஷோவை பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? பாருங்க, பப்புளுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம பேசணும். என்ன பேசணும்? பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பேசணும். சரியா, இன்னைக்கு ஒரு மேஜிக் பிள்ளையா உங்களுக்கு நான் ஒரு புதிய காரியத்தை நான் சொல்லித்தரட்டுமா? பிடிக்குமா உங்களுக்கு மேஜிக்? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு அழகான பாத்திரம் இருக்குது. சரியா, இது எப்படி இருக்குது பார்க்க? ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி தான் அநேக மனுஷனுடைய வாழ்க்கையும். நிறைய பிள்ளைங்க வெளியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க? நல்ல மேக்கப் பண்ணி, ட்ரெஸ்லாம் பண்ணி, சூப்பராக அழகாக பக்காவாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? அதுதான் முக்கியம். நம்ம ஏசப்பா நம்முடைய இருதயத்தை பார்க்குறாங்க, நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாங்க. நம்முடைய வெளிப்புறமான அடையாளத்தை அவங்க பார்க்கலை. நம்ம கருப்பாக இருக்கோம், சிகப்பாக இருக்கோம், அது முக்கியம் இல்லை. ஆனால் எது முக்கியம் தெரியுமா? நம்முடைய இருதயம் முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் இப்போ இந்த பாத்திரத்தினுடைய உள்ளே எப்படி இருக்குது பார்க்கலாமா? சரியா பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ, ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப டேட்டியாக. சரியா, யாருக்காவது பிடிக்குமா இது? நிச்சயமாக பிடிக்காதுல்ல, அப்படி தானே? யாருக்குமே இது பிடிக்காது, அந்த அளவுக்கு அழுக்காக அசிங்கமாக இருக்குது. அப்போ நம்ம உள்ளமும் இப்படி இருந்தால் ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? பிடிக்காது தானே, உண்மை தானே? அப்போ பாருங்கள், நம்முடைய இருதயமும் தூய்மையாக, நன்மையாக, பரிசுத்தமாக, சுத்தமாக இருந்தால் தான் ஏசப்பா நம்ம உள்ளத்தில் வந்து தங்க முடியும், நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியும். அப்போ எப்படி நம்முடைய இருதயம் சுத்தமாக மாற முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது சோப்பை போட்டு கழுவுனா, சர்ஃபு போட்டு கழுவுனா, அல்லது ஃபினாயில் ஊற்றி கழுவுனா சுத்தமாக மாறிடுமா? நிச்சயம் மாறாது. அப்போ எப்படி மாற்ற முடியும்? அப்புறம் நம்ம ஏசப்பா உள்ளத்தில் வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இப்போ ஏசப்பா கூப்பிடும்போது ஏசப்பா நம்முடைய உள்ளத்தில் வருவாங்க. இப்போ பாருங்கள், சரியா சரியா ஏசப்பாவை கூப்பிடுங்க பார்க்கலாம். ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஏசப்பா வந்து நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்வாங்க? தங்குவாங்க. அது மட்டும் இல்லை, ஏசப்பா நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்காமல் நிறைய தீமையெல்லாம் செய்திருக்கேன், பொய் பேசியிருக்கிறேன், நான் திருடி இருக்கிறேன், மற்றவங்க பொருளை ஆட்டையை போட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் நான் பாவம் செய்திருக்கிறேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஏசப்பாட்ட ஒரு வார்த்தை நம்ம ஏசப்பாட்ட கேட்டோம்னா ஏசப்பா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுவாங்க. ஏசப்பா நம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்காக நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்து மரித்தீங்க, எனக்காக என் பாபத்துக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்ற போகிறாங்க பார்க்கலாமா? திறந்து பார்க்கலாமா என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு?
பாருங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடுது, ஹாய் கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. சரியா பாருங்க நம்முடைய வாழ்க்கையும் ஏசப்பா இதே போல் கலர்ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் ஏசப்பா தங்கியிருப்பாங்க. நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா கழுவிடுவாங்க. உண்மையாக நீங்களும் இன்றைக்கி ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என் தவறெல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு நீங்களும் கேட்பீங்களா? எப்படி பிள்ளைங்களா, மேஜிக் சூப்பராக இருந்துச்சா? ஓகே, இப்போ நம்மளுக்கு குட்டியாக ஒரு ஏசப்பாவோட அன்பை பற்றி, நம்ம இந்த வாரம் படித்ததை பற்றி, இந்த விபிஎஸ்ஸை வச்சு நம்மளோட தீம் வச்சு படித்தோம்ல, அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு மெசேஜ், ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுக்குறக்காக நம்ம மத்தியில் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறக்காக இப்போ நம்ம சர்ச்சோட சீனியர் பாஸ்டர் அவங்க வந்து அந்த கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்துட்டு அது அவங்க சொல்கிற வசனம், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத எல்லாரும் கவனமாக கவனிச்சிடலாமா? ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. இந்த ஃபைனல்லே வந்திருக்கிறதான எல்லா குட்டீஸ்க்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சிகளும் நிறைய நிகழ்ச்சிகளை இங்கே இருந்தது ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல் இன்றைக்கு குறிப்பாக சின்ன பிள்ளைங்களோட இந்த பப்பட்ஸு இப்படிப்பட்ட நிறைய கதைகளை சொல்கிற சின்ன பிள்ளைகளுக்காகவே ஆலோசனை கொடுக்கறதுக்காக சிறப்பாக நம்ம தில ஒரு அங்கிள் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் மெல்வின் மனாசே அங்கிள் வந்திருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு நம்ம தில வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பேசுவாங்க. அவங்க கொடுக்குற ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தயவாக நீங்கள் இருந்து கவனித்து அதன் மூலமாய் அதை கை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட அன்பாக எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வேளையில் பாஸ்டர் மெல்வின் மனாசே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். ப்ரேஸ் தி லார்ட். எல்லா குட்டி பிள்ளைகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்காகவும் நான் சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சிறியல் ஒருவனாகிலும் கெட்டுப்போகிறது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் உங்கள் தலைமை போதகர் சிட்டி, கோவை சிட்டி சபையினுடையதான தலைமை போதகர் ரெவரண்ட் ஜேம்ஸ் வில்லிங்ஸ்டன் அவர்களுக்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். இந்த நாட்களிலே நீங்கள் ஆன்லைன் வழியாக இந்த ஏஜிவிபிஎஸ்ல பங்கு பெற கர்த்தருங்களுக்கு உதவி செய்தார். மிகவும் சந்தோஷம், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாடல்கள், இன்னும் புதிய புதிய ஸ்டோரிகள், நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கண்டுகளித்திருப்பீர்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் இந்த ஃபைனல் டே அன்றைக்கு உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு பிள்ளைகள் மற்றும் பெற்றோர் மற்றும் எல்லா விபிஎஸ் டீச்சர்ஸையும் இதன் மூலமாய் சந்திக்கிறதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து சில நிமிடங்கள் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் ரெண்டு நாளாகமும் 24 அதிகாரத்திலே 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 2 வசனத்திலே, ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செமையானதை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. 3 பேருடைய பெயரை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 யோவாஸ், அடுத்தது யோய்தா, அடுத்தது யோசேபியாத். யார் இந்த யோசேபியாத்? வேற யாரும் அல்ல, யோய்தாவினுடையதான மனைவி யோசேபியாத். இந்த 3 பேரை வைத்து இன்றைக்கு சில ஆலோசனைகள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யார் இந்த யோவாஸ்? அவர் யூதாவின் ராஜா. 7 வயதிலேயே ராஜாவானதான ஒரு ராஜா, மிகவும் இளம் வயதிலே ராஜாவானவன் என்றால் இவன்தான் இந்த யோவாஸ். இந்த யோய்தா யார்? அவன் நாட்களிலே இருந்ததான ஆசாரியன், இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவன் இந்த யோய்தா தான். இந்த யோசேபியாத் யார்? ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இந்த யோவாஸை காப்பாற்றி 6 தேவாலயத்தில் ஒழித்து வைத்து வளர்த்தவள், பராமரித்தவள், காப்பாற்றினவள் இந்த யோசேபியா. இதனுடைய பின்னணியம் என்னென்று பார்த்தால், அத்தாலியால் என்கிறதான ஒரு கொடுமையான பெண் இருந்தாள். அவருடைய மகன் பேர் அகசியா. அவருடைய மகன் அகசியா அவனும் கொலை செய்யப்பட்டு அவன் மரித்து போனான். அவன் மரித்து போன பின்பு இந்த அத்தாலியல் என்ன செய்தாள் என்றால், இதற்கு பின்பு எந்த ஒரு ராஜகுமாரனும் அவனுடைய இடத்துல வரக்கூடாது என்று எல்லா ராஜகுமாரர்களையும் அவள் வெட்டி அழித்து போட்டாள். எவ்வளவு கொடூரமானவள் பாருங்கள் இந்த அத்தாலியால்.
இந்த அத்தாலியலை நான் யாருக்கு இன்றைக்கு ஒப்பிடுகிறேன் என்றால் சாத்தானுக்கு, பிசாசுக்கு நான் ஒப்பிடுகிறேன். சிறு பிள்ளைகள் தேவனுடையவர்கள். ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன தேவன், இன்றைக்கு சிறு பிள்ளைகளை அழிக்கக்கூடியதான காரியம் ஏராளமாய் நடக்கிறதை நம் தேசத்திலே பார்க்கிறோம். அத்தாலியாருடைய கிரியைகள், சிறு பிள்ளைகள் எவ்விதமெல்லாம் பாதிக்கப்படுகிறாள் என்பதை நான் வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிறதான சிறு பிள்ளைகளை யோவாசுக்கு ஒப்பனையாகவும், யோய்தா என்கிறதான ஆசாரியனை, சண்டே ஸ்கூல் டீச்சர் மற்றும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒப்பனையாகவும், யோசேபியாத் என்கிறவளை பெற்றோருக்கு நான் ஒப்பனையாகவும் இன்றைக்கு வைத்து நான் சொல்ல போகிறேன். ஆகவே இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளை அழிக்கும்படியாய் பிசாசு வைத்திருக்கிறதான ஏராளமான தந்திரமான காரியங்கள் என்ன என்பதை நான் வேகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அபாஷன், சிறு பிள்ளைகள் கருவிலேயே கொலை செய்யப்படுகிறார்கள். அபாஷன் என்பது ஒரு கொலை குற்றம். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் கருவிலேயே அழிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிசாசு என்னை கூட அழிக்க நினைத்தான் கருவிலே, ஆனால் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். அது ஆண்டவருடைய மகாபெரிதான கிருபை. இன்னும் சிறு பிள்ளைகள்ல பெண் பிள்ளைகள் பிறக்கும் என்றால் அதை கொலை செய்து விடுவார்கள். இன்னும் இந்த காரியங்கள் எத்தனையோ இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண் பிள்ளை என்றால் உயிரோடு வைப்பார்கள், பெண் பிள்ளை என்றால் கொலை செய்து விடுவார்கள். இவ்விதமாக பிசாசு பிள்ளைகளை கற்பத்திலேயே அழிக்கிறான், பிறந்த உடனே அழிக்கிறான். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரால அவர்கள் தற்கொலை செய்வது மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் சேர்த்து தற்கொலை செய்து பிள்ளைகளோடு சேர்ந்து மரிக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். எத்தனை பிள்ளைகள் இந்த லாக்டவுன் பீரியடெல்லாம், ஒரு தாய் 5 பிள்ளைகளை தண்ணீரில் தூக்கி போட்டு பிள்ளைகளெல்லாம் மரித்து போனார்கள். எவ்வளவு வேதனையான ஒன்று. இப்படியெல்லாம் தேசத்துல பிசாசு அத்தாலியாலை போல பிள்ளைகளை அழிப்பதற்கு அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் எந்த விதத்திலாம் இன்னும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யுத்தங்கள் நடக்கும் என்றால், பஞ்சங்கள் வரும் என்றால், யுத்தத்திலே பிள்ளைகள் அழிக்கப்படுகிறார்கள், பஞ்சத்திலே பிள்ளைகள் சாகிறார்கள். இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள், பிள்ளைகளுக்கு தேவைக்கு கொடுப்பதற்கு ஆகாரம் இல்லை என்றால் பிள்ளைகளை கொலை செய்து விடுகிறார்கள். பிள்ளைகளை தற்கொலை செய்வதற்கு ஏதுவாக அவர்களும் மறித்து பிள்ளைகளையும் கொன்று விடுகிறார்கள். எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்கள். பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் பாதிக்கக்கூடிய அத்தாலியுடையதான தந்திரங்கள் என்னவென்றால், பீர் குரூப்ஸ், ஒரே வயது பிள்ளைகள், யாராயிலும் ஒரு பையன், யாராயிலும் ஒரு சிறு பிள்ளை தவறு செய்யக்கூடியவளா இருப்பார் என்றால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸையும் அதே தவறை செய்யக்கூடிய நிலைமைக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடுகிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளும் பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள் தெரியுமா? எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள் அது தெரியுமா? பிள்ளைகளை கடத்தி பிள்ளைகளை விற்று போடுகிறார்கள். பிள்ளைகளை பணத்திற்காக பிள்ளைகள் விற்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் உபச்சாரத்துக்குள்ளே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு கொடூரமான ஒன்று தெரியுமா? வேதனையான ஒன்று. பிள்ளைகளை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள், பிள்ளைகளை தவறாக நடத்தி, பிள்ளைகளை இதை போல பச்சாரத்திற்கு உட்படுத்தி ஏராளமாய் சம்பாதிக்கிறதான கூட்டங்கள் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே யோய்தாக்களே, யோசேபியாத்களே, நாம் எவ்வளவு கவனமாக இந்த நாட்களிலே ஊழியம் செய்ய வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். ராஜாவாக தேவனுக்கு முன்பதாக நிறுத்த வேண்டிய பிள்ளைகளை இன்றைக்கு பிசாசு அத்தாலியால் போன்றதான அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள் மூலமாக அழித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் பிள்ளைகள் குடிப்பழக்கத்திற்கு உட்படுகிறார்கள். ஸ்கூலுக்கு போகிற பசங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இன்றைக்கு குடிக்கிறதை பார்க்கிறோம். போதை வசுகளுக்கு அடிமைப்படுவதை பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமான ஒன்று. சில பெற்றோர்னு சொல்லும் பொழுது குடிக்கக்கூடியதான தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட மதுவை ஊற்றி கொடுக்கக்கூடியதான ஒரு பரிதாபமான நிலைமையிலே இன்றைக்கு தேசத்தின் நிலைமைகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாக குடிக்க கூட பிள்ளைகள் சிறு வயதிலே அடிமைப்படுகிறார்கள், புகைப்பழக்கத்திற்கு அடிமைப்படுகிறார்கள். தகப்பன் புகைக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு அவனுடைய சிறு பிள்ளைகளும் அதே காரியத்தை செய்கிறார்கள். இதெல்லாம் அத்தாலியாளுடையதான திட்டங்கள். பிள்ளைகளை சேதப்படுத்துவதும், பிள்ளைகளை பாதிப்பதும், பிள்ளைகளை அழிப்பதும், பிள்ளைகளை தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்குமான காரியங்கள் இன்றைக்கு ஏராளமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நான் சொன்னாலும் இன்றைக்கு பிள்ளைகள் அதிகமாய் பாதிப்பது தங்களுடைய மொபைல்னால. பெற்றோருடையதான கயிறத்துலதான மொபைலை வாங்கிவிட்டு பிள்ளைகள் பார்க்கக்கூடியதான தவறான காரியங்கள், மீடியாக்களில் பார்க்கக்கூடியதான தவறான காரியங்கள், சிறு வயதிலேயே தவறான வெப்சைட்களுக்குள்ளே போய் பிள்ளைகள் கெட்டுப்போகிறதை நம்ம பார்க்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு சினிமா உலகம் அதிகமாய் பிள்ளைகளை பாதிக்கிறது. எதிர்ப்பாளரை பார்க்கும் பொழுதே பிள்ளைகளுக்கு தவறான காரியத்தை
எண்ணங்களை இச்சைகளை தூண்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மீடியாக்கள் சினிமா காரியங்கள் நாடக காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறதுனால இவைகளை பார்க்கிற பிள்ளைகள் அவிதமாகவே தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களும் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். எவ்வளவு மோசமான நிலைமை என்று பாருங்கள். பிள்ளைகளுக்குள்ள ஸ்தோத்திரம் அதிகமான பாதிப்பு சில நேரத்தில் ஃபேமிலி பிரேக் டவுன்ஸ் அப்படின்னு சொல்ல சமயம் நிறைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய உடைவுகள், அப்பா அம்மாவுக்கு இடையில சண்டைகள் நடக்கும். பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டு பரிதாபமாக நிற்பார்கள். சில நேரத்தில் அப்பாவோ அம்மாவோ சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த பிள்ளை யார் பக்கம் போகிறாங்க தெரியாது. அநேக நேரத்தில் பிள்ளைகள் தகப்பனற்றவர்களாகிறார்கள், தாயற்றவர்களாகிறார்கள், அநாதிகளாக்கப்படுகிறார்கள். காரணம் பிள்ளைகள் அல்ல, தகப்பனும் தாயும் போடக்கூடியதான சண்டைகள், அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடியதான பிரச்சனைகளை அநேக நேரம் பிள்ளைகளை விட கொன்று விடுகிறார்கள். எவ்வளவு பரிதாபமான நிலைமையில் இன்றைக்கு தேசம் போய்கொண்டிருக்கிறது பாருங்கள். யோய்தாக்களே, யோசேபியாத்களே, இந்த நாட்களில் நம்முடைய பொறுப்பு எவ்வளவு அதிகமாய் நமக்கு தேவை. சிறு பிள்ளைகளும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல அப்பா குடிக்கிறாரு, புகைக்கிறாங்க, வீட்டுல அடிக்கடி சண்டை நடக்குது, அப்பா அம்மா சண்டை போடுறாங்க. சில நேரத்துல உங்களுக்கு கூட அடி விழலாம், உங்களுக்கு கூட வேதனையா இருக்கலாம். என்னைக்கு எங்க அப்பா மாறுவாங்க? இந்த உடைக்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் மாறுவதற்காக தான் கர்த்தர் இந்த நாட்கள்ல இந்த ஏஜிவிபிஎஸ் கொடுக்கிறார். சூழ்நிலைகள் மாறுவதற்காக, பிள்ளைகள் எல்லாம் காக்கப்படுவதற்காக ஆண்டவர் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்னும் தீவிரவாதங்களில் சிறு பிள்ளைகள் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள். இலங்கை தேசத்தில் சில குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்பதாக யுத்தங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் சிறு பிள்ளைகள் கையில் AK-47 கொடுத்து கொண்டு யாரை எப்போ சுடணும் அது கூட தெரியாத அளவுக்கு அவங்களை ட்ரெயின் பண்ணி எப்படிலாமோ வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் எந்த அளவுக்கு தீவிரவாதத்திற்குள்ளே, சண்டைகளுக்குள்ளே, முரட்டாட்டத்திற்குள்ளே பிள்ளைகள் வழிநடத்தப்படுகிறார்கள், இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நாம் இந்த பிள்ளைகளுக்காக பரிதவிக்காமல் இருக்க முடியுமா? பரிதவிக்காமல் இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். பிள்ளைகள் கையில் அதிகமாக மொபைலை கொடுத்து இன்னைக்கு பிள்ளைங்க அதற்கு ஒரு அடிக்ஷனாக மாறிவிடுகிறார்கள். பிள்ளைகளுடைய கேம்ஸ், நிறைய கேம்ஸை பார்த்தீங்கன்னா துரத்துகிறது, அடிக்கிறது, முட்டுகிறது, அவருடைய அவருடைய மனதில் எல்லாம் துரத்தணும், அடிக்கணும், சண்டையிடணும், இதை தான் அந்த கார்ட்டூன் போன்ற காரியங்கள் அவருடைய மனதில் பதிக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாவற்றிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு ஸ்தோத்திரம், அநேக யோய்தாக்கள் இருக்கிறார்கள், அநேக யோசேபியாத் இருக்கிறாங்க. தேவன் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இன்ன நடந்ததான சம்பவம் என்ன தெரியுமா? இந்த அத்தாலியால் அநேக ராஜகுமாரர்களை வெட்டி கொண்டு இருக்கும் பொழுது ஒரே ஒருவன் மாத்திரம் தப்பித்துக் கொள்ளுகிறான். அவன் பேர் தான் என்ன சொல்லுங்கள்? யோவாஸ். ஒரு வயதாக இருக்கும் பொழுது இந்த யோவாஸை களவாய் எடுத்துக்கொண்டு இந்த யோவாசை கொண்டு போய் 6 வருஷம் தேவாலயத்திலே ஒழித்து வைத்தால் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 6 வருஷம் ஒழித்து வைத்தால் அத்தாலியாளுடையதான கண்ணுக்கு தப்பினதான ஒரே ஒருவன் இந்த யோவாஸ் மாத்திரமே. எந்த வயதில்? 1 வயதில். நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே பிசாசை அழிக்க நினைக்கிறவன். மோசேஸ் பிறக்கும் பொழுது அழிப்பதற்கு திட்டம் இருந்தது. இயேசு பிறந்த பொழுது 2 வயதுக்குட்பட்டதான பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன்? பிசாசுக்கு தெரியும், இவன் பெரியவனா வளர்ந்தா ஒரு ஊழியக்காரனா வந்துடுவான், தேசத்துக்கு நன்மை செய்கிறவனா வந்துடுவான், தேவனை இவன் பிரியப்படுத்துறவனா வந்துடுவான், தேவ வார்த்தையின்படி நடக்கிறவனா வந்துடுவான், தேவராஜ்யத்து பிள்ளையா வந்துடுவான், அநேகரை தேவராஜ்யத்துக்கு கொண்டு போயிடுவான் என்கிறது பிசாசுக்கு தெரிந்து சிறு வயதிலேயே அவன் கொலை செய்ய நினைக்கிறவன் இந்த பிசாசு. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை யாராக வைக்கிறார் என்றால் யோய்தாக்களாக வைக்கிறார், யோசேபியாத்துகளாய் கர்த்தர் வைக்கிறார். இந்த யோசேபியாத் செய்த காரியம் என்ன தெரியுமா? களவாய் யோவாசை எடுத்து கொண்டு போய் 6 வருஷம் எங்கே ஒழித்து வைத்தார் என்றால் தேவாலயத்திலே ஒழித்து வைத்தார். இன்னைக்கு யோசேபியாத்துகளை பெற்றோருக்கு நான் ஒப்பிட்டு நான் சொல்லுகிறேன். பெற்றோர்களே, இதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? சிறு வயதிலேயே பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு போய் விட வேண்டும். எப்படி சாமுவேலை அவருடைய தாயாகிய அண்ணாள் பால் மறந்த உடனே ஆலயத்துக்கு கொண்டு போனாலும், அன்றைக்கு பாருங்கள் வருஷத்துக்கு 1 முறை தான் போவார்கள், அப்படியேதான நிலைமைகள் வேற. இன்றைக்கு நம்ம வாரம் வாரம் தேவ சமூகத்துக்கு போக வேண்டியவர்கள். ஒரு நாளும் வீடுகளில் உங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் வரக்கூடாது. பிள்ளைகள் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, பிள்ளைகளை பராமரிக்க முடியாது, கவனிக்க முடியாது. பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடாது. அது கை குழந்தையாக இருந்தாலும் குழந்தையை தூக்கி கொண்டு நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டும். பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு யோசேபியாத்தியாக பெற்றோருடையதான கடமைகள்.
ஆலயத்துல தான் தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. சிறு வயதுலேயே பிள்ளைகளை சண்டே ஸ்கூல்ல கொண்டு போய் விட வேண்டாம். பிள்ளைகள் கொஞ்சம் வளரும் பொழுது யூத் மீட்டிங்ல கொண்டு போய் விட வேண்டாம். அதை நாம செய்யலைன்னா நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. வேதத்துல வாசிக்கிறோம், கத்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது வெறுதா. இந்த நாட்கள்ல கத்தர் காக்கும்படியாக பிள்ளைகளை கத்துடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம செபிக்க வேண்டும். ஆலயத்துல வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். சண்டே ஸ்கூல்ல வந்து என் பிள்ளைய நீங்க பார்த்துக்கோங்க, என் பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடையதான கடமை. ஸ்கூலுக்கு நாம அனுப்புவோம், டியூஷனுக்கு நாம அனுப்புவோம், ஸ்பெஷல் கிளாஸுக்கு நாம அனுப்புவோம், ஸ்கூல்ல இருந்து ஒரு ஷோ மீன்ஸ் எங்கேயாகிலும் ஒரு டூர் போவாங்கன்னா அதுக்கெல்லாம் நாம அனுப்புவோம். ஆலயத்தில் நடக்கிறதான சண்டே ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்புறீங்களா? பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா யூத் மீட்டிங்க்கு அனுப்புறீங்களா? ஆராதனைக்கு உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக அனுப்புறீங்களா? சபையில் நடக்கக்கூடியதான ஜபத்திற்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புறீங்களா? அதெல்லாம் எங்கள் பிள்ளைகள் படிக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. உலகத்தில் நமக்கு பாதுகாப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவீங்க, ஸ்கூலுக்கு பின்னாலேயே நம்ம போக முடியாது, பிள்ளைகளுக்கு பின்னால் போக முடியாது, ஸ்கூலில் போய் பிள்ளைகள் பக்கத்தில் உட்கார முடியாது. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் என்ன நடக்கு நமக்கு தெரியாது. நமக்கு ஒன்றே ஒன்று தெரியும், ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கிறான், படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ நேரங்கள் ஸ்கூலில் பிள்ளைங்களை பிசாசு வஞ்சிக்கிறான். பிள்ளைகளை தவறான காரியத்துக்குள்ள, பாவத்திற்குள்ள, அசுத்தத்திற்குள்ள, துன்மார்க்கத்துக்குள்ள தவறான காரியங்களை செய்வதற்கு தூண்டி பிசாசு ஸ்கூல்லேயே அநேக பிள்ளைகளை வஞ்சித்து விடுகிறான். அதனால தான் நம்முடைய பிள்ளைங்களை என்னைக்கும் ஆலயத்தில் விட்டே வளர்க்க வேண்டும். சாமுவேல மாதிரி நீங்கள் எப்பொழுதும் ஆலயத்தில் விட்டு வளர்த்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை கத்தர் பெரிய சாமுவேல் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டது போல உங்கள் பிள்ளைகளை உயர்வான நிலைமைக்கு தான் கொண்டு வருவான். எல்லாரையும் ஊழியக்காரரை கொண்டு வருவான்னு சொல்லலை, நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் தேசத்தில் உயர்ந்த நிலைமையில் இருப்பான். இன்றைக்கு நாம் சண்டே ஸ்கூலில் கொண்டு போய் விடலைன்னா நாளைக்கு நம்முடைய பிள்ளைங்க தவறு செய்யக்கூடியவர்களாக உலகத்தில் வளரும் பொழுது துன்மார்க்கமான பாதையில், பாவமான பாதையில் வளரும் பொழுது பெரிய ஆட்களான பொழுது பொய் சொல்லக்கூடியவர்களாக, ஏமாற்றக்கூடியவர்களாக, லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாக, நேர்மையற்றவர்களாக இருக்கக்கூடியதான சந்ததியை தான் நாம் மாற்றுவோம். ஒரு நாள் அப்படி இல்லாதபடி இன்றைக்கு உலகம் அப்படி இருக்கலாம். நம்ம தேவ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை விட்டோம்னா நான் சொல்றேன், நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க தேசத்தில் நேர்மை உள்ள அதிகாரிகளாக இருப்பாங்க, கை சுத்தம் உள்ளவர்களாக இருப்பாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, அடுத்தவங்களை வைத்து அடிச்சு அவங்க பிழைக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு அவங்க நன்மை செய்வாங்க. நீங்க அப்படி செய்வீங்களா? அருமையான பெற்றோரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு மறக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு மறக்காதீங்க. பிள்ளைங்க சேட்டை பண்ணுவாங்க, அவங்க வந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி ஒரு நாளும் வீட்டில் பிள்ளைகளை டிவியை பார்க்க விட்டுட்டு வீட்டில் கையில் மொபைலை கொடுத்துட்டு டேபை கொடுத்துட்டு வராதிங்க. நாளைக்கு அந்த பிள்ளைங்க ஒரு நாளும் உங்கள் வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, தேவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அந்த சந்ததி ஒரு துன்மார்க்கமான சந்ததியாக போயிடும். யோசேபியாத் பெற்றோர் ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டால் தான் அது பாதுகாப்பானது. இந்த யோய்தானுடைய வேலை என்ன தெரியுமா? பாஸ்டராக இருக்கக்கூடியவங்க, விபிஎஸ் டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க, சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கக்கூடியவங்க, இந்த நாட்டில் நீங்கள்லாம் இணைந்து சந்தோஷமாக இந்த ஊழியத்தை நீங்கள் செய்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. யோய்தானுடைய காரியத்தனை வாசிக்கும் பொழுது அவனை ராஜாவாக சிங்காசனத்தில் கொண்டு போய் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுக்கப்பட்டதா வேதத்தில் அவிதமாய் வாசிக்கிறான். எதை கொடுக்க வேண்டும்? ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விபிஎஸ் டீச்சர்ஸோ சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸோ சாட்சியின் ஆகமமாகிய இந்த வசனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்படும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு வரும். வசனம் இல்லை என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உண்மையாக சொல்ல முடியும், அவைகள் சீரழிந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு நஷ்டப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக, பின் நாட்களில் வேதனைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக. ஆண்டவரையும் வருத்தப்படுத்துவான், பெற்றோரே உங்களையும் விசனப்படுத்தி துக்கப்படுத்தி ஒரு காலத்தில் கையை ஓங்கக்கூடிய அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஒரு சந்ததியை தான் நம்ம உருவாக்கும். வசனம் ஒரு மனுஷனை அழகாய் வணைந்து கொள்ளும், ஒரு வசனம் பிள்ளைகளை அழகாய் வணைந்து கொள்ளும். அநேக பிள்ளைங்க இன்னைக்கு வசனம் சொல்லியிருப்பீங்க, அவங்க எல்லாருக்கும் அவனை நன்றி சொல்லுகிறேன். அந்த பிள்ளைகள் தொடர்ந்து வசனங்களை படிக்கட்டும். இன்றைக்கு விதைக்கப்படுகிறதான இந்த வசனம் தான் பிள்ளைகளை நாளைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா தேசத்துல கொண்டு வரும். அதனால சிறு பிள்ளைங்களுக்கு இந்த வசனத்தை கொடுக்கறத விட மேலானது ஒன்றும் இல்லை. நிறைய கிராஃப்ட் ஒர்க்கு ஓகே, கலரிங் ஓகே, இதெல்லாம் கேம்ஸ் இஸ் ஓகே, ஆனால் எந்த அளவுக்கு வசனம் படிக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். வசனத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ
யோதாக்களே, சண்டே ஸ்கூல் டீச்சர்களே, விபிஎஸ் டீச்சர்களே, இதுதான் அந்த பிள்ளைகளை ஒரு மேலான நிலைமைக்கு கொண்டு வர சொல்லுவார்கள். நீ சிறுவயதா இருக்கும் பொழுது நீ வேதத்தை சுமப்பா என்றார், நீ பெரியவனாகும் பொழுது வேதம் உன்னை சுமந்து செல்லும் என்று. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்திலிருந்து சத்தியத்தை கற்றுக் கொடுப்போம். இந்த ஆயா எத்தனை நாட்கள் நடந்ததோ விபிஎஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருப்போம். இந்த சத்தியம்தான் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய நிலைமையில ஆசீர்வாதமா வர்றதுக்கு ஏதுவா இருக்கும். இந்த காரியத்தை நம்ம செய்ய நம்மளை ஒப்பு கொடுப்போம். 7 வயதுல ராஜாவாக மாறினதான இந்த யோவாஸ், 40 வருஷம் அவன் எருசலேமில் அரசாண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோய்தா, நம்ம 2வது வசனம், ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஒரு ஆசாரியனுடையதான வேலை, ஒரு ஊழியக்காரனுடைய வேலை, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருடைய வேலை, அவன் சண்டே ஸ்கூலை முடிச்சுட்டான் அத்தோடு முடிந்தது அல்ல. அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு யோய்தாவுக்கும் இருக்கிறது. விபிஎஸ் முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைகளை அப்படியே விட்டு விடாதபடி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்க எழுதி வைத்து அவங்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அவர்களை ஒரு நாளில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது, எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்தவங்க இவங்க தான், எனக்கு விபிஎஸ் எடுத்தவங்க இவங்க தான், எனக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்தவங்க இவங்க தான் சொல்லி நிச்சயமா சாட்சி சொல்லுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அந்த பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். சிறுபிள்ளைகள் ஊழியம் எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? விபிஎஸ்ல பிகினரா வரும் பொழுது அல்ல. ஒருத்தங்க கன்சீவ் ஆயிட்டாங்க என்றாலே அப்பொழுதே ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் டீச்சரும் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு விபிஎஸ் டீச்சரா அப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். கருவில் இருக்கிற குழந்தைய அத்தாளியால் தொடக்கூடாது, பிசாசு தொடக்கூடாது. அந்த குழந்தையை ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துல பிறக்க வைக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக ஜெபிக்க வேண்டும். அந்த ஊழியத்தை சண்டே ஸ்கூல் முடிஞ்ச உடனே முடிக்கிறதல்ல, அவங்க வாழ்நாள் எல்லாம் செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் முன்னாடி நிற்கிறதான நான் கருவிலே அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். எங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்க சுமியும் பிசாசு எங்க அம்மாவை வஞ்சித்து தற்கொலை செய்யும்படியா தூண்டி 5வது மாசமா எங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிறேன். எங்க அம்மா இனி சாகிறது தவிர இனி வாழ முடியாதுன்னு சொல்லி அதிகமான தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்டு தற்கொலை செய்ய நினைச்சாங்க. ஆனால் அன்றைக்கு இரவு ஆண்டவர் இயேசுவுடைய சத்தம் கேட்டது, நீ இப்படி உன்னையும் உன் கருவில் இருக்கிற குழந்தையும் அழித்து போட்டால் நரகத்தை வந்து சேர்வாய்னு ஆண்டவருடைய சத்தம் அன்னைக்கு தெளிவாய் கேட்டுச்சு. அன்னைக்கு எங்க அம்மா அழுது, இயேசுப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுது எங்க அம்மாவையும் உயிரோடு காப்பாற்றினார். 5வது மாதத்துல உருவழிந்து போக வேண்டிய என்னையும் கூட ஆண்டவர் நார்மலாய் ஏற்ற நேரத்துல பிறக்க வைத்து இன்ன வரைக்கும் ஜீவனை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எதற்காக சொல்கிறேன், பிசாசு என்ன அழிக்க நினைச்சான், எத்தனையோ மரண போராட்டங்கள் வந்தது. 2000 வருஷத்துல ஒரு காற்றாலையில வேலை பார்க்கும் பொழுது 11,000 வோல்டேஜ் கரண்ட்ல அடி வாங்கி நாகர்கோயில் ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கப்பட்டு செத்து போனேன். அப்பவும் பிசாசு என்ன அழிக்க நினைத்தான், அப்பவும் இயேசு கிறிஸ்து என் ஜீவனை பாதுகாத்தான். ஏன் தெரியுமா? நான் அவருக்கு வேண்டும். என்னுடைய ஊழியம் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் என்னை அந்த நாட்களிலே பாதுகாத்து இன்ன வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்ய உதவி செய்திருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சின்ன வயசா இருக்க சுமையும் ஒரு வயசான அம்மா 2 கிலோமீட்டர் நடந்து வந்து, வெயில நடந்து வந்து எனக்கு சண்டே ஸ்கூல் நடத்தி இருக்கிறாங்க. துள்ளி துள்ளி ஓடும் மான்கள் அங்கும் இங்கும் பார்த்திடுதே அப்படின்னு ஒரு பாட்டு எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு. பாருங்க, நான் சின்ன வயசுல இருக்க சமயம் நான் கற்றுக்கொண்டது. எங்களுடைய பாஸ்டர் கணத்திற்குரிய போதகர் ரெவரண்ட் ஐ ரத்னபால் அவர்கள் எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்ததான ஒரு பாடல் இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. கிட்டார் அடித்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஹவுசிங் போர்டில் 3வது மாடியில் இருந்தோம். பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து பாடினதான பாடல், முள்மூடி சீரசில் சூடி அவரை சிலுவையில் அறைந்தனரே, மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை உயிர்த்தார் நம் இயேசுவே. அன்னைக்கு எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்ததானே சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததான பாட்டு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நான் எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? ஒரு காலத்துல அன்னைக்கு சின்ன வயசுல நான் சண்டே ஸ்கூல் விபிஎஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன். இன்றைக்கு ஆண்டவர் என்ன ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்னை சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்த என்ன அப்படியே வளரும் பொழுது சண்டே ஸ்கூல் டீச்சராக மாற்றினார், விபிஎஸ்ல டீச்சராக மாற்றினார், விபிஎஸ்ல டைரக்டராக மாற்றினார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஏஜிசிஎம் நம்முடையதான ஊழியத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் என்ன ஒரு செக்ரட்டரியாக வைத்திருக்கிறார். பல இடங்களில் போய் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஆளாக வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. சிறு வயதில் பிசாசனை அழிக்க நினைத்தான், ஆனால் தேவனுடைய நோக்கம் இந்த நாளிலே
ஆண்டவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இதே தான் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ய நினைக்கிறார். அருமையான யோசேபியாத் என்கிற பெற்றோர்களே, யோய்தா என்கிறதான சண்டே ஸ்கூல் விபிஎஸ் டீச்சர்களே, ஊழியக்காரரே, நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் குறித்து தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நிச்சயம் கர்த்தர் உங்கள் மூலமாய் நிறைவேற்றுவார் என்கிற உத்தரவாதத்தோடு இந்த நாட்களிலே அத்தாலியாளுடைய கை, பிசாசுடைய கை பிள்ளைகளை தொடாதபடி நம்ம ஊழியம் செய்வோம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், யோவாசை ராஜாவாக நிறுத்துவோம், பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவோம். அந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கங்களை மூடுவோமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளிலும் இந்த ஏஜிபிஎஸ் ஃபைனல் டே அன்றைக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, சண்டே ஸ்கூல் விபிஎஸ் மற்றும் ஆண்டவரே ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் வெற்றியா நடத்தின தேவன், இந்த நாளில எங்கள் ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதத்தை கொடுக்கிறேன், பொறுப்பை கொடுக்கிறேன். அத்தாலியாலாகிய பிசாசுடைய கையிலிருந்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தப்புவிக்கப்பட வேண்டும். அவர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ ராஜ்யத்திற்குரியவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அந்த உத்தரவாதத்தை இன்றைக்கு நாங்கள் எடுக்கிறோம். எத்தனை பெற்றோரை விதமாய் சொல்ல போறீங்க, எத்தனை ஸ்தோத்திரம் விபிஎஸ் டீச்சர்ஸ் விதமாய் சொல்ல போறீங்க. ஆண்டவரே, இந்த விபிஎஸ் முடிஞ்ச உடனே எங்கள் பொறுப்பு முடிந்து விடாது. அந்த பிள்ளைகளை ஆண்டவரை கடைசி வரைக்கும் அவர்களுக்காக செபி தேவ சமூகத்திலே கொண்டு வந்த நிறுத்தக்கூடியதான பொறுப்பு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து அவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அவருடைய பெயரை எழுதி வைத்து ஜெபம் பண்ணுவோம். அவர்களை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்ததான ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அதை அறிந்து இந்த நாட்டில் செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, இந்த விபிஎஸ்ல அட்டன் பண்ணியிருந்தான, ஆன்லைன் மூலமா அட்டன் பண்ணியிருந்தான எல்லா பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவர்களை குறித்ததான பெரிய தேவ திட்டம் ஆண்டவரே அதை நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த விபிஎஸ்ல அட்டன் பண்ணியிருந்தான அநேகரை உலகத்துல, தேசத்துல, உடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல நீர் கொண்டு வந்து உண்மை உள்ள, நேர்மை உள்ள, கை சுத்தம் உள்ள, தேவனுக்கு பயந்த ஆண்டவரே அதிகாரிகளாக மிக முக்கியமான பொறுப்புல கர்த்தர் வைக்க போறதுக்காக நன்றி. அதே நேரத்தில் அநேக ஊழியக்காரர்களை, ஊழியக்காரிகளை, ஆண்டவரே மிஷனரிகளை, சுவிசேஷர்களை உமக்காக நீர் எழுப்ப பண்ண போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. உங்க நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you. இந்த வாய்ப்பை கொடுத்ததான தேவாதி தேவனுக்கும் உங்கள் தலைமை போதகர் ரெவரன் ஜேம்ஸ் வில்லிங்ஸ்டன் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். Thank you. ஓகே குட்டீஸ், இப்போ சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏச பாட்டை ஜோ பண்ணி இந்த விபிஎஸோட ஃபைனல் டேவை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்ம சர்ச்சில் இருக்க நம்மளோட சீனியர் பாஸ்டர் பாஸ்டர் ஜேம்ஸ் வில்லிங்ஸன் அவங்க வந்து நம்மளுக்காக க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி இந்த அஞ்சு நாள் விபிஎஸும் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக போனனால நம்மளுக்கு ஜோமணி முடிக்க போகிறாங்க. எல்லாரும் கை கூப்பி கண்ணை மூடி முழங்கால் போட்டு ஜோமணி இல்லாமா? ஹாய் குட்டீஸ், உங்கள் ஒவ்வொருவருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய காரியங்களை கற்றிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே இது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் படிப்புக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாட்களில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாதனையாளர்களாய் மாற்றுவார். நம்ம எல்லோரும் தலைவணங்கி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. தாவீது எப்படி கோலியாத்த ஜெயித்து ஒரு பெரிய சாதனையாளனாய் ஆண்டவரே ஸ்தோத்திர விசேஷமாக தேசத்தில் ஒரு உயர்ந்த நிலைமையில் தேசத்தின் ராஜாவாய் மாறினது போல, நிறைய வெற்றிகளை குவித்தது போல, உம்முடைய பிள்ளைகளும் உடைய அவளுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குவித்து சாதனையாளர்களாக மாறட்டும். கேட்ட போதனைகளை ஆண்டவரை கை கொண்டு உம்மோடு கூட உம்முடைய நாமத்தினாலே தாவீது வெற்றி பெற்றது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தினால வெற்றி பெறக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சாதனையாளர்களாக மாற்றுங்க ஆண்டவரை. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திர தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாய் வீணா ஆண்டவரை கேம் இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷனில் போகக்கூடாது. அப்பா அம்மா கீழ்படியணும், நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், நல்லா படிக்கணும், ஃபோக்கஸ்டாக படிக்கணும் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அச்சீவஸாக சாதனையாளர்களாக மாற்றுங்க, சாம்பியனாக மாற்றுங்க. ஜெயமுள்ள வாழ்க்கையை தர நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. கெட்ட குணங்களெல்லாம் மாற்றி ஆண்டவரை சண்டை போடுறது ஆண்டவரை ஸ்தோத்திரம் வீணாக ஆண்டவரை கேம் விளையாடுது இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அகற்றி ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் வைத்த தேவ திட்ட நிறைவேறக்கு ஃபோக்கஸ்டாக ஆண்டவரே வாழ்ந்து சாதிக்க உதவிச்சு அவர்களை குடும்பங்களை ஆசீர்வதி
இந்த என்ன மன வேண்டுதலோடு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடைபெறும். தெய்வீக பாதுகாப்பும் ஆளுகை இருக்கட்டும். இந்த ஒரு வாரம் ஆண்டவரை கற்றுக்கொண்ட பாடங்கள்லாம் அவங்க மனதில் நினைவுறட்டும். அதை நினச்சி மக்கு பிரியமாய் வாழட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி மேன்மை பண்ணும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஓகே குட்டீஸ், என்னடா 5 நாள் விபிஎஸ் முடிஞ்சு போச்சேன்னு எல்லாருக்கும் கவலை. அதுதான் இல்லை குட்டீஸ், நம்மளுக்கு இதே மாதிரி டெய்லியும் நம்மளோட வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து ப்ரேயர் நடக்குது 6:00 to 6:15 வரைக்கும் ஈவினிங்கில். அது போக நம்ம எவ்ரி வீக் சண்டே 5:00 இதே மாதிரி ஒரு சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சர்ச்சில் வந்து கேதர் ஆகி எல்லா குட்டி பிள்ளைங்களும் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு சர்ச்சுக்கு வந்து 3 சர்வ்ஸ் இருக்குது குட்டீஸ், நீங்கள் எது வேணாலும் அட்டன் பண்ணலாம். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்கள் அவங்க கூட சர்ச்சுக்கு வரலாம். இந்த விபிஎஸ் மாதிரியே சண்டே கிளாஸ் வாரம் வாரம் நடக்கும், நீங்கள் அதில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இயேசப்பா பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம், பைபிள்லேருந்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம், இந்த கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றிலாம் சண்டே கிளாஸில் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்ரி வீக் சண்டே 6:30 அப்படி இல்லைனா 8:30 அப்படி இல்லைனா 10:30 மூணு சர்வீஸில் ஏதோ ஒரு சர்வீஸில் இருக்க நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதில் மட்டும் அட்டன் பண்ணாமல் சண்டே கிளாஸ்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்கள் எல்லோரும் இந்த சர்ச் சர்வீஸையும் நீங்கள் இப்போதைக்கு ஆன்லைனில் பார்க்கலாம். ஆனால் சர்ச் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சண்டே எப்போதும் போல் சர்வீஸ்க்கு வரலாம் குட்டீஸ். ஓகேவா? ஸோ சீக்கிரமாக உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா வீட்டில் இருங்க, நிறைய ஜோமனுங்க, நிறைய பைபிள் வாசிங்க. ஓகேவா? அடுத்த வாரமும் இதே மாதிரி உங்களை சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறோம். ஓகேவா? 5:00 குட்டீஸ் மறந்துடாதீங்க. ஓகே, ஸ்டே சேஃப், பாய்.